வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். கொட்டாரம் பெருமாள்புரத்தில் 85.5 லட்சம் ரூபாயில் சார்நிலை கருவூலத்தை காணொலி மூலம் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் திறந்து வைத்தார். கன்னியாகுமரி விவேகானந்தபுரத்தில் பல ஆண்டுகளாக தனியார் கட்டடத்தில் இயங்கி வந்த கன்னியாகுமரி சார்நிலை கருவூலம் 85.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டது. இந்த சார்நிலை கருவூலத்தை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி சார்நிலை கருவூலத்தை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தலவாய் சுந்தரம், கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் எம்பி, கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் எம்எல்ஏ ஆகியோர் இணைந்து குத்துவிளக்கேற்றி இனிப்புகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வடநரை, பயிற்சி கலெக்டர் ரிஷத், மாவட்ட கருவூல அதிகாரி பெருமாள், கன்னியாகுமரி சார்நிலை கருவூல அதிகாரி நம்பிராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் சதீஷ்குமார்.